மகாத்மா காந்தி தான் தேசிய தலைவர், தேசிய தந்தை என்கிறார்கள். இருந்துவிட்டு போகட்டும். ஒன்று சொல்லுகிறேன், இந்த நாடு, இந்த நாட்டினுடைய பேர் என்னங்க? இந்தியான்னு சொல்றோம்ல, கிடையாதுங்க. உங்க பாஸ்போர்ட்டை நல்லா பாருங்க, பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை பாருங்க. தி ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. இது குடியரசு இந்தியா. இந்த குடியரசு இந்தியா என்கின்ற இந்த பெயரை நமக்கு வாங்கி கொடுத்தவர் அறிவர் அம்பேத்கர், நம்முடைய தேச பிதா அறிவர் அம்பேத்கர் தான். இது மாற்று கருத்து கிடையாது. பெண் நான் பேச்சாளராக இருக்கிறேன்ல ஐயா, லியோனி ஐயா அவர்கள் எங்களுடைய மூத்த தலைமுறை, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தலைமுறை. அவர் பேச வராருனா திண்டுக்கல் லியோனி பேசுகிறார், அவ்வளோதான். வெறும் பேச்சாளர் தான். பெண் பேசினா பெண் பேச்சாளர். என் பேச்சாளர்னு சொல்ல, அது என்ன பெண் பேச்சாளர்? எப்ப பார்த்தாலும் அதை சுமந்துகிட்டே இருக்கிறதா, கூடவே அந்த ஐடியா ஐடென்டிட்டியை சுமந்துகிட்டே வர்றது. அப்படித்தான் தலித். எப்படி என்றாலும் அதை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கீழே கழட்டி வைத்து விடவே முடியாதபடிக்கு நம்மை கீழே 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 இழுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த அடையாளத்தை வைத்து அதிகாரத்தை வெல்வதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அமைப்பு. ஒரு காட்டுல ஒரு பூனை இருந்துச்சு. எல்லாரும் கவனமா கேட்கணும், நம்மளோட தொடர்புடைய கதை. அவர் போய் கூட்டாட்சி அமைப்புக்குள்ள போறார் தெரியுமா? அவர் போய் ஜாயின் பண்றார் தெரியுமா? தன்னைத்தானே வச்சுக்கிறார் தெரியுமா? நான் எந்த பாசறையிலிருந்து வருகிறேன் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த தெளிவோடு தான் பேசுகிறேன். போய் நின்று அவர் ஒரு கூட்டணி வைக்கிறார்ல, எப்படி வைக்கிறாருன்னு சொல்றேன். இதை விட வேற மாதிரி சொல்லிட முடியாதுங்கிறதுனால சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு பூனை இருந்துச்சான். அந்த பூனைக்கும் அதே காட்டுல இருக்கிற ஒரு எலிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சான். ஃப்ரெண்ட்ஷிப் ஆன உடனே அக்ரிமெண்ட், இங்க பாரு நீ என்ன சாப்பிடக்கூடாது, என்னால் முடிஞ்ச தீனியாக உனக்கு கொண்டாந்து போடுவேன், சரியா? நாம் ரெண்டு பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லபடியாக இருந்துக்கலாம். உனக்கு ஏதாவது கிடைச்சாலும் எனக்கு கரெக்டாக கொடுத்துரு. ரெண்டு பேரும் நல்லா அக்ரிமெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பூனையை காணோம். இந்த எலி தேடுது பூனையை. காலையிலேருந்து தேடிச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு, பூனையை காணோம். கலைச்சி போய் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துச்சு. அப்போது பூ அந்த எலிக்கு ஒரு குட்டி இருக்கு, எலிக்குட்டி. அந்த எலிக்குட்டி சொல்லிச்சு, ஏம்மா எங்கம்மா பூனை மாமாவை காணோம், காலையிலேருந்து தேடினியை கிடைச்சுங்க, கிடைச்சானா? கிடைக்கலம்மா. சரி சாப்பிட்ருமா, நானும் நீயும் போகலாம், போய் நாமளும் தேடலான்னு. சரின்னு இந்த குட்டி எலியை குட்டிக்கிட்டு இந்த அம்மா எலி போச்சு. போய் சுற்றி பார்த்துட்டே இருக்கும்பொழுது சாயந்தரம் ஒரு நாலரை இருக்கும். அந்த காட்டினுடைய ஓரத்தில் ஒரு வேடன் அந்த பூனையை பிடித்து வைத்திருக்கிறான். அந்த வேலி போட்டு, அந்த வலை போட்டு, வலைக்குள்ளே இருக்கு பூனை. பார்த்துருச்சு இந்த எலி, ஓடி வந்துச்சு. டேய் இங்கேயாடா இருக்கிற, காலைல 5 மணிலேருந்து தேடுறேன்டா. ஆமாடா ரொம்ப கஷ்டமா இருக்கு, சீக்கிரமா கடிச்சு விடுறான், நான் வெளியில வந்துடுறேங்குது பூனை. இது கடிக்க ஆரம்பிக்குது பாருங்க, பக்கத்துல இருந்த குட்டி எலி வலைய கடிச்சுது. வலைய கடிக்கும் போது தாய் எலி குட்டி எலிய பார்த்து சொல்லுது, கடிக்காத, கடிக்கிற மாதிரி நடி. அதிர்ச்சியா பார்த்துச்சு அம்மாவை, ஏன் காலையில இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிற பூனை மாமாவை ஏன் இந்த எலி அம்மா நம்மளை காப்பாத்த வேணாம்னு சொல்லுதுன்னு அதை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தது. இதுவும் கடிக்கிற உள்ள பூனை துடிக்குது, தட்டி விடுன்னு. இரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்டா 5:05 ஆச்சு. வேடன் வருகின்ற சத்தம், வேடன் கிட்ட வந்தான். வந்து இந்த பூனைய பார்த்தான். பார்த்து அந்த வலைய கீழே குனிஞ்சி அந்த பூனைய எடுக்கிறதுக்குள்ள சரேல்னு வெட்டி விட்டுருச்சு தாய் எலி. வெளியில பூனை ஓடியே போச்சு, அதுகிட்ட சிக்காம. இது குட்டி எலியை கூட்டிட்டு போய் பொந்தல் அடைஞ்சிருச்சு. இது வினாடியில நடந்துருச்சு. குட்டி எலி கேட்டுச்சு அம்மா கிட்ட, ஏம்மா 4 மணிலேருந்து போக்கு காட்டிக்கிட்டு வேடன் வந்த உடனே திறந்து விட்ட? அப்போ சொல்லிச்சான் அம்மா எலி, தவறு எனக்கும் பூனைக்கும் தான் அக்ரிமெண்ட். நீ வேற கொழு கொழுன்னு இருக்கிற, அது காலையிலேருந்து பசியா இருக்குது. நான் பூனை என் நண்பன் அவனையும் காப்பாற்ற வேண்டும், நீ என் தலைமுறை உன்னையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் சரியான நேரத்திற்கு நான் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இது உனக்கு புரியாது, வா போலான்னு. அந்த மாதிரி அந்த தாய் எலியுடன் நாங்கள் எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறோம். தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று, பிறர்வாட பல செயல்கள் புரிந்து, நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி, கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே, நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு 60 அகவை வாழ்த்துக்கள். நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் 20 போல் தெரிகிறீர்கள் என்று. நீங்கள் பழுத்த அனுபவம் கொண்ட 60 போல் திகழ்கிறீர்கள். நீங்கள்தான் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டிய
மிக முக்கியமான தலைவராக அடுத்த அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைவர் அவர்களுக்கு மீண்டும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என் 30 ஆண்டு கால பொது வாழ்க்கை அனுபவத்தில் ஒரு தலைவன் மீது இவ்வளவு பாசம் கொண்டு இரவு 12 மணி கடந்ததற்கு பிறகும் எவ்வளவுதான் பேச்சாளர்கள் உங்களை சிரமப்படுத்தி பேசினாலும் அந்த ஒற்றை தலைவனுடைய இந்த பிறந்த நாளுக்காக கட்டுப்பாடுடன் திரளாக இந்த நள்ளிரவில் கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்க்கிறேன். மிகப்பெரிய பரவச மனநிலையோடு உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு டீச்சருங்க. கரெக்டாக 8 மணிக்கு காலேஜுக்கு போவேன், 2 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன், கரெக்டாக 9-10 மணிக்கு தூங்கிடுவேன். இப்படியெல்லாம் மிட் நைட்டில் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. பேச வச்சிருக்கிறீங்க. என்ன ஆச்சரியம்னா, தலைவர்னா எப்படிங்க இருப்பாங்க? நான் பார்த்த அளவில் ஒரு தலைவர் வரானா அதுக்கு முன்னால் 50 பேர் அவர் பின்னால் 50 பேர் இருந்துக்கிட்டு நெருங்காமல் அவரை காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவர் அந்த 50 பேர்லேயும் ஒருத்தராக நிற்கிறாரு, இந்த 50 பேர்லேயும் ஒருத்தராக நிற்கிறாரு, இங்கே இருக்கிறாரா அங்கே இருக்கிறாரா, இருக்கிறதுல யார் தலைவர்னே தெரிஞ்சிக்க முடியாத அளவிற்கு இந்த மேடையில் அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர். எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இந்த எளிமை? இதில் இன்னொரு டாப் என்ன தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன் தலைவர், உங்களை விட உங்கள் தொண்டர்கள் மிகச்சிறப்பானவர்கள். ஒரு தம்பி, இவர் இங்கே வந்தாரா, நாங்கள்லாம் உள்ளே வந்தோமா, நிறைய கும்பல் வந்தோம், போப்பா அங்கிட்ட போப்பா அங்கிட்ட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பியை பிடிச்சி தள்ளி விட்டார். அவன் வெளியில் போய் சொல்கிறான், டேய் தலைவர் என்னை தள்ளி விட்டாரா. ஏ, இப்படியா அன்பு செய்வீங்க? அன்பு செய்யறதுக்கு ஒரு வரமுறை இல்லையா? இவ்வளவு பாசமும் இவ்வளவு அன்பும் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருந்தால் இந்த தொண்டர்களை காப்பாற்றக்கூடிய இந்த தலைவன் இன்னும் 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 வளர்ந்து 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 நம்முடைய இழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையை இந்த மேடை எனக்கு தந்திருக்கிறது. தலைவராக இருப்பது சுலபம் இல்லை, தொண்டராக இருப்பது மிகச் சுலபம். நான் சில மாதங்களுக்கு முன்னால் கதைப்போமாவித் பர்வீன் சுல்தானா என்கின்ற ஆனந்த விகடன் நிகழ்ச்சிக்காக தலைவர் அவர்களை பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றேன். 2 மணித்தியாலம் அவரோடு உட்கார்ந்து உரையாடி கொண்டிருந்த பொழுதுதான் என் புத்திக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிந்தது. ஒரு தலைவன் 2 நிலையிலும் இருக்க முடியுமா? அவர் குழந்தையாகவும் இருந்தார், அரசியல் ஞானியாகவும் இருந்தால் 2 நிலையிலும் அவருடைய அந்த பிரம்மாண்டத்தை நான் பார்த்து மிரண்டு போனேன். ஒரு விஷயத்தை சொல்றேங்க, இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், நான் பாராட்டக்கூடிய, நான் அன்பு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கிய ஒரு தலைவர், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. மதிப்புரு டாக்டர் பட்டம்னு நிறைய பேர் வாங்குறாங்க. இவர் என்னடா இருந்தால் 4 வருஷம் கரெக்டாக ஆய்வு செய்து பட்டம் வாங்கியிருக்கார், ஃபாரன்சிக்கில் வேலை செஞ்சிருக்கார், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறார். அவருக்கு எப்படி கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கணுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காருங்க. நல்ல வேலை, இங்கே அந்த பிரியா சார் இங்கே பேசினார்ல, அவர் காட்டின ஏதோ ஒரு லேடியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல. உண்மையாக சொல்கிறேங்க, விதி அவரை காப்பாற்றி இருக்கிறது, நல்ல வேலை. ஆனால் ஒரு துணை வேண்டும் என்று உங்கள் சகோதரியாக என் அண்ணனுக்கு ஒரு துணை இருக்க வேண்டுமே என்கின்ற ஒரு ஆசையுடன் கூடிய ஒரு சகோதரியாக நான் இன்றைக்கும் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு ஒன்றும் உங்களுக்கு வயதாகிவிடவில்லை என்பதனையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் நீடு வாழ வேண்டும். இந்த பிறந்த நாள் விழாவில் அவருக்கு என்று சிந்தித்து கொண்டு நான் சில விஷயங்களை கொண்டு வந்தேன். சங்கத்துவத்தை வீழ்த்துவோம் என்பது எங்களுடைய இந்த அமர்வின் தலைப்பு.
இந்த தமிழகத்தில் சுயமரியாதையுடன் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் தொல் திருமாவளவன் ஐயா அவர்களை பார்க்கிறேன். எது சுயமரியாதை? தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை எது? என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டுமல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று எவன் சொல்கிறானோ அவன்தான் சுயமரியாதைக்காரன் என்றால், அந்த சுயமரியாதையுடன் திகழக்கூடிய ஒரு பெரும் தலைவராக இன்றைக்கு தமிழ் இனத்திற்கு கிடைத்திருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் ஒரு குறிப்பை காட்டிவிட்டு போனார். அது ஒரு அரசியல்தான். அறிவர் அம்பேத்கர் அவர்களை தலித்துக்குரிய தலைவனாக மாற்றி வைத்திருப்பது எப்படி ஒரு குயுக்தி புத்தியோ, அப்படி தொல் திருமாவளவன் ஐயா அவர்களை வெறும் ஒரு சாதிக்கான தலைவராக கட்டமைப்பது என்பது ஒரு குயுக்தி அரசியல்தான். இந்த அரசியலிலிருந்து மீண்டு வருவதற்கான அத்தனை தகுதியும் அந்த தலைவருக்கும் உண்டு, அவரை பின்பற்றக்கூடிய தொண்டருக்கும் உண்டு என்பதனால் வருங்காலம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நாங்கள் உள்ளே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னோம், இந்தியாவில் இப்படிப்பட்ட கூட்டத்தை அமைத்து எந்த விதமான பொழுதுபோக்கு பாட்டு அம்சங்களுக்காக இல்லாமல் கருத்தியலுக்காக சேர்ந்து நடத்தக்கூடிய அரசியல் கூட்டம் இன்றைக்கு இந்தியாவில் இங்கேதான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கேதான் அது சாத்தியம். நான் சொல்லுகிறேன், கடைசியாக இந்தியாவிற்கு வந்து சேர்ந்த ஒரு நோய் சாதியம் என்றால் அது தமிழகத்திற்கு வந்து சேர்ந்தது. இந்தியாவிலேயே முதன் முதலில் இந்த சாதியம் ஒழிக்கப்படும் என்றால் அதுவும் இந்த தமிழகத்திலிருந்து தான் தொடங்கப்படும் என்பதற்காகத்தான் இத்தகைய தலைவர்களை நாம் கொண்டாடுகிறோம். நான் யோசிச்சு பார்க்குறேங்க, நம்மளை எப்படி காப்பாற்றுறார் தெரியுமா இந்த தலைவர்? உண்மையில் இந்த சங்கத்துவம் என்கின்ற ஒரு சொல்லை போட்டார், இதனால் பாதிக்கப்படுகின்றவர்களை அவர் எப்படி காப்பாற்றுகிறார்? அவருடைய நூலை நான் படித்து கொண்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாவனுடைய சொற்கள், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சிறுத்தை இருக்குல்ல, அது ஏன் புலி வைக்காம சிறுத்தை வச்சாரு? நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுகிறார், சிறுத்தைக்கு ஒரு குணம் உண்டு, ரொம்ப நாளாக நீங்கள் அதை கூண்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதவு திறந்து விட்டால் கூட வெளியில் வர தெரியாது அதுக்கு. அதனால்தான் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே என்று பாடியே. அந்த பாவேந்தருடைய பாட்டுக்கு ஏற்ப நாம் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிறோம். விடுதலைக்கான வேட்கை நமக்கு வர வேண்டும். காலம் காலமாக நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமை தலையை அறுப்பதற்கான கதவு இதோ திறந்திருக்கிறது. சிறுத்தையே வா என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இயக்கத்தை அவர் தோற்றுவிக்கிறார். சாதாரணமான சொல் அல்ல அது, இது சாதாரணமான அமைப்பு அல்ல. இந்த அமைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தரிசனம், மிகப்பெரிய தீர்க்கம். அந்த தீர்க்கத்தை நான் யோசிக்கிறேன். அவர் பேசும்போது நான் மாணவியாக இருக்கிறேன். அவர் பேசுகிறார், இன்னும் அப்படி முழங்குறார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை பார்த்து தான் நாங்கள் எல்லாம் பேச பழகினோம். பேசுகிறார், எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லது, ஏனென்றால் நான் சார்ந்திருக்கக்கூடிய சூழல் பெண் இல்லையா, சிரமம் அடங்க மறு அத்து மீறு என்ன சொல்லியா, யார் யார் சொல்லுவா, அடங்கி இரு அத்து மீறாதே என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் இருந்து புறப்பட்டு வந்து அடங்க மறு அத்து மீறு, இதோ நான் வழி நடத்த தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், அமைப்பாக திரள்வோம், அமைப்பாக திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். அவரை பார்த்து சொல்லிட்டு போனாங்க இல்லையா, இன்னும் 10 வருஷத்தில் உங்களுக்கு இந்த தலைமை கிடைக்கும், உங்களுக்கு அந்த தலைமை கிடைக்கும்னு. அந்த விதை 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே போடப்பட்டு விட்டது. அடுத்த அடுத்த கட்டத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வளர்ச்சிக்கான இந்த விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா. என்னை கேட்டால் இந்த விழா அவருக்கு முக்கியமே இல்லை. உண்மையிலே அவருக்கு முக்கியம் இல்லைங்க. எவ்வளவு நிம்மதியா தூங்குவாருன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு
சூப்பரா தூங்குவார். ஏன் தெரியுமா? புகழ் விரும்பி அல்ல அவர். புகழுக்காக போகக்கூடியவர் இல்லை. புகழுக்காக போகக்கூடியவர்களுடைய தலைவருடைய பட்டியலில் அவர் பெயர் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு காலத்தில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன், அறிவர் அம்பேத்கர் ஏன் கோட் போட்டார்? ஏன் போட்டார் தெரியுமா? எது மறுக்கப்பட்டதோ அதை போடு வேண்டாம் சொன்னார்ல. எது மறுக்கப்பட்டதோ, ஆடை மறுக்கப்பட்டதா, இதோ ஆடையுடன் நிற்கிறேன் நான். கல்வி மறுக்கப்பட்டதா, இதோ கல்வியை கற்கிறேன் நான். இந்த சபையில் நான் சொல்லுகிறேன், இந்த நாடு மகாத்மா காந்தி தான் தேசிய தலைவர், தேசிய தந்தை என்கிறார்கள். இருந்துவிட்டு போகட்டும். ஒன்று சொல்லுகிறேன், இந்த நாடு, இந்த நாட்டினுடைய பேர் என்னங்க? இந்தியான்னு சொல்கிறோம்ல, கிடையாதுங்க. உங்கள் பாஸ்போர்ட்டை நல்லா பாருங்க, பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை பாருங்க. தி ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. இது குடியரசு இந்தியா. இந்த குடியரசு இந்தியா என்கின்ற இந்த பெயரை நமக்கு வாங்கி கொடுத்தவர் அறிவர் அம்பேத்கர். நம்முடைய தேச பிதா அறிவர் அம்பேத்கர் தான். இது மாற்று கருத்து கிடையாது. இதில் இருந்தவரை பின்னால் தள்ளுகின்ற எத்தனையோ சூழ்ச்சி. ஒரு விஷயம் சொல்றேங்க, பெண் நான் பேச்சாளராக இருக்கிறேன்ல ஐயா, லியோனி ஐயா அவர்கள் எங்களுடைய மூத்த தலைமுறை, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தலைமுறை. அவர் பேச வரார்னா திண்டுக்கல் லியோனி பேசுகிறார், அவ்வளோதான். வெறும் பேச்சாளர் தான். பெண் பேசினா பெண் பேச்சாளர். என் பேச்சாளர்னு சொல்ல, அது என்ன பெண் பேச்சாளர்? எப்போ பார்த்தாலும் அதை சுமந்துக்கிட்டே இருக்கிறதா, கூடவே அந்த ஐடியா ஐடென்டிட்டியை சுமந்துக்கிட்டே வர்றது. அப்படித்தான் தலித். எப்படி என்றாலும் அதை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கீழே கழட்டி வைத்து விடவே முடியாதபடிக்கு நம்மை கீழே 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 இழுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த அடையாளத்தை வைத்து அதிகாரத்தை வெல்வதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அமைப்பு. எந்த அடையாளத்தை வைத்து என்னை கீழே தள்ளினாயோ அந்த அடையாளத்தை வைத்து நான் முன்னேறுகிறேன் பார் என்று நம்மை அழைக்கிறார். புத்தி திறந்து நம்ம போக வேண்டுமே. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இவருடைய பிறந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம் என்ன தெரியுமா? நம் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகளை உயர்கல்வி வரைக்கும் கொண்டு செல்வோம். நம் வீட்டு குழந்தைகளை அதிகாரிகளாக்குவோம், மருத்துவர்களாக்குவோம், வக்கீல்களாக்குவோம், பேராசிரியர்களாக்குவோம், மந்திரிகளாக்குவோம், போலீஸிலே போடுவோம். எல்லாவற்றிலும் அதிகாரம் பெற்று திகழக்கூடிய விஷயங்களை எங்கள் தலைமுறைக்கு நாங்கள் செலுத்துவோம் என்பதுதான் அவருடைய பிறந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்மானம் என்று நான் கருதுகிறேன். இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு போவோம். யார் தெரியுமா? ஒடுக்கப்பட்ட இனத்திற்கு எப்படி இவர் தலைவராக வந்தார்? அவர் அந்த பேட்டியை முடிஞ்சால், நீங்கள் நிறைய பேட்டி ஐயாவது கேட்டிருப்பீங்க தலைவரது, முடிஞ்சால் ஒரு 700,000 பேர் பார்த்துட்டாங்க இது வரைக்கும். அமைதியாக அவர் பேசுகிறத மட்டும் கேளுங்க. அவர் பேசுகிறார், நமக்காக பேசுகிறார், அடுத்த தலைமுறைக்காக பேசுகிறார். எனக்கு அப்போது தோணும்போது, எனக்கு தலைவர்கள் ஒடுக்கப்பட்டதுக்கான தலைவர்கள் பற்றி சொல்லும்போது இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துடும். இன்றைக்கி நான் அவருக்காக அதை சொல்கிறேன். ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல ஒரு பெரிய மீன். அந்த மீன் பசியோடு அலையுது. பசியோடு அலைகின்ற அந்த மீனுக்கு கண்ணில் ஒரு குட்டி மீன் பட்டுருச்சு. அந்த குட்டி மீனை தேடி அலையுது, அது ஓடுது. குட்டி மீன் திரும்பி பார்த்தா தன்னை ஒரு பெரிய மீன் துரத்துறத பார்த்துருச்சு. தலைதெறிக்க அதுவும் ஓடுது. பெரிய மீனும் துரத்துது, சின்ன மீன் ஓடுது. ஓடி 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 கடைசியாக ஒரு பாறையில் வந்து முட்டிக்கிட்டு நின்றுச்சு சின்ன மீன். பெரிய மீன் வந்து வாயை திறந்துட்டு அப்படி நிற்கிது. சின்ன மீன் துடிச்சு போய், ஒரு நிமிஷம் இந்த அடி வாங்குற குழந்தைகள் அப்பா கிட்ட கேட்கும் தெரியுமா? பாப்பா பாப்பா இரு, அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி கேட்குதுங்க அந்த மீன். பாப்பா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேள். அடி வாங்குறவன் தானே சமாதான கொடி தூக்குறான், அடிக்கிறவன் நான் தூக்குறான். இரு ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டுச்சு பெரிய மீன். இங்கே பாரு, நீ பெரிய மீன், உனக்கு பெரிய வயிறு, ஆமாம், உனக்கு பெரிய பசி, ஆமாம், நான் குட்டி மீன், நான் என்னை நீ சாப்பிட்டனா என் உயிர் தான் போகும், பசி போகாது, அதுக்கு என்னை சாப்பிடாமல் விட்டுறேன்,
சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் பெரிய மீன். கரெக்டு தான், நான் பெரிய மீன், உன்னை நான் சாப்பிட்டேன்னா என் பசி தீராது, உன் உயிர் தான் போகும். ஆனால் இப்படி பண்ணிக்கலாமே ஒரு டீலிங், நீ சின்ன மீன் தானே, உனக்கு பசிக்குது தானே, இந்தா இந்தா பெருசாக நிற்கிறேன் சாப்பிடு, என்ன சாப்பிட்ரு, உன்னை விட்டுறேன். தனக்கு முன்னால் அகங்காரமாக அதிகாரமாக பேசுகின்ற அந்த பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல், அதனிடத்தில் தன் உயிரை இழந்து அதற்கு தன் உடலை தின்னவும் கொடுக்க முடியாமல் கையறு நிலையில் பதறி நிற்கக்கூடிய அந்த சின்ன மீனுக்காக யார் ஒருவன் குரல் கொடுக்கிறானோ அவன் தலைவன், அவன்தான் தலைவனாக இருக்க முடியும். நமக்காக குரல் கொடுக்கிறார். இப்படி சொல்றேன் நான் எதுக்காக, முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய கரம் பிடித்தவுடன் உங்களை நாங்கள் விடமாட்டோம், நீங்க என்ன விட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன். எதுக்கு சொன்னார், என்ன பின்புலம், கரைஞ்சிருலிங்க, தனியாத்தான் நிற்கிறார், கேட்டு வாங்குறார், தனியாத்தான் நிற்கிறார், ஐடியாலஜியில ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாத ஒற்றை தலைவனாக இன்றைக்கும் தமிழகத்தில் அல்ல இந்தியாவிலும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறார். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த பூனை வந்து குட்டியை பிடிக்கிற மாதிரி அவர் வந்து இல்லை, அது ஒரு விதம், தாய் குரங்க பிடிச்சிக்கிற குட்டி குரங்கு மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே இவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. சிக்கனை பிடித்த நாங்களும் அப்படி சிக்கனை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னு மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். நம்ம எல்லாரையும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார், இன்னைக்கு இந்த வெளிச்சம் வந்தால் போதும் என்று நான் நினைக்கிறேன். ஷேக்வேராவை தூக்கில் போடுவதற்கு முன்னால் ஷேக்வேராவின் கைகளை கட்டினான் ஒரு தோழன். கைகள் கட்டுகின்றவனை பார்த்து ஷேக்வேரா சொன்னான், உனக்காகவும் தானடா போராடினேன். பாருங்களேன், இப்ப அண்ணன் இருக்காரு, அண்ணனுக்கு பதவி கிடைக்கணுங்கிறதுனால சமூகத்துக்கிட்ட நான் போராடலாங்க, நம்ம கிட்ட உங்ககிட்டயும் நான் போராட முடியுமா? அவர் நிலைமை பல நேரங்கள்ல அப்படிதான் இருக்கு, நமக்காகவும் வெளியில போய் போராடுறாரு, நமக்காகவும் நம்ம கிட்டயும் கூட போராடுறாரு. எப்பா ஏன்பா இப்படி இருக்கிறீங்க, சரியா இருங்களேப்பா, உங்களுக்காக தானேப்பா நான் போராடிட்டு இருக்கிறேன், இப்படி இருந்தா எப்படிப்பா என்று நம்மையும் அவர் வழிபடுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி சொல்றேன், வீரத்திற்கும் மானத்திற்கும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஆகாது என்று சொன்ன ஒரு தலைவர். நீ வீரமாக இருக்க வேண்டுமா, நீ மானத்தோடு இருக்க வேண்டுமா, நீ பொறுமையுடன் இருக்க முடியாது, இப்போ இருக்க முடியாது, நீ பொறுமையுடன் இருப்பது ஆகாது என்று அழைத்த அந்த தலைவன். நான் இப்படி சொல்லி அதை உங்களுக்கு புரிய வச்சுட்டு போறேன் டீச்சர் இல்லையா, அது ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருக்கும், புரிஞ்சுக்கணுமே புரிஞ்சுக்கணுமே புரிஞ்சுக்கணுமே. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு காட்டில் ஒரு பூனை இருந்துச்சு, எல்லாரும் கவனமா கேட்கணும், நம்மளோட தொடர்புடைய கதை. அவர் போய் கூட்டாட்சி அமைப்புக்குள்ள போறார் தெரியுமா, அவர் போய் ஜாயின் பண்றார் தெரியுமா, தன்னைத்தானே வச்சுக்கிறார் தெரியுமா, நான் எந்த பாசறையிலிருந்து வருகிறேன் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த தெளிவோடு தான் பேசுகிறேன். போய் நின்று அவர் ஒரு கூட்டணி வைக்கிறார்ல, எப்படி வைக்கிறாருன்னு சொல்றேன், இதை விட வேற மாதிரி சொல்லிட முடியாதுங்கிறதுனால சொல்றேன். ஒரு காட்டில் ஒரு பூனை இருந்துச்சான், அந்த பூனைக்கும் அதே காட்டில் இருக்கிற ஒரு எலிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சான். ஃப்ரெண்ட்ஷிப் ஆன உடனே அக்ரிமெண்ட்டு, இங்கே பாரு நீ என்ன சாப்பிடக்கூடாது, என்னால் முடிஞ்ச தீனியாக உனக்கு கொண்டாந்து போடுவேன், சரியா நாம் ரெண்டு பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லபடியாக இருந்துக்கலாம், உனக்கு ஏதாவது கிடைச்சாலும் எனக்கு கரெக்டாக கொடுத்துரு, ரெண்டு பேரும் நல்லா அக்ரிமெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பூனையை காணோம், இந்த எலி தேடுது பூனையை, காலையிலேருந்து தேடிச்சு மத்தியானம் ஆயிடுச்சு பூனையை காணோம், கலைச்சி போய் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துச்சு. அப்போ பூ அந்த எலிக்கு ஒரு குட்டி இருக்கு, எலிக்குட்டி, அந்த எலிக்குட்டி சொல்லிச்சு, ஏம்மா எங்கம்மா பூனை மாமாவை காணோம், காலையிலேருந்து தேன்னியை கிடைச்சுங்க, கிடைச்சானா, கிடைக்கலம்மா, சரி சாப்பிட்ருமா, நானும் நீயும் போகலாம், போய் நாமல் தேடலான்னு சரின்னு இந்த குட்டி எலியை குட்டிக்கிட்டு இந்த அம்மா எலி போச்சு. போய் சுற்றி பார்த்துட்டே இருக்கும்பொழுது சாயந்தரம் ஒரு 4:30 இருக்கும்,
அந்த காட்டினுடைய ஓரத்தில் ஒரு வேடன் அந்த பூனையை பிடித்து வைத்திருக்கிறான். அந்த வேலி போட்டு, அந்த வலை போட்டு, வலைக்குள்ளே இருக்கு பூனை. பார்த்துருச்சு இந்த எலி, ஓடி வந்துச்சு. டேய் இங்கேயாடா இருக்கிற, காலைல 5 மணிலேருந்து தேடுறேன்டா. ஆமாடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக கடிச்சு விட்றான், நான் வெளியில் வந்துடுறேங்குது பூனை. இது கடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள், பக்கத்தில் இருந்த குட்டி எலி வலையை கடிச்சுது. வலையை கடிக்கும்போது தாய் எலி குட்டி எலியை பார்த்து சொல்லுது, கடிக்காத, கடிக்கிற மாதிரி நடி. அதிர்ச்சியாக பார்த்துச்சு அம்மாவை, ஏன் காலையிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பூனை மாமாவை ஏன் இந்த எலி அம்மா நம்மளை காப்பாற்ற வேணாம்னு சொல்லுதுன்னு அதை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தது. இதுவும் கடிக்கிற உள்ள பூனை துடிக்குது, தட்டி விடுன்னு. இரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கரெக்டாக 5:30 ஆச்சு. வேடன் வருகின்ற சத்தம், வேடன் கிட்ட வந்தான். வந்து இந்த பூனையை பார்த்தான், பார்த்து அந்த வலையை கீழே குனிஞ்சி அந்த பூனையை எடுக்கிறதுக்குள்ள சரேல்னு வெட்டி விட்டுருச்சு தாயலி. வெளியில் பூனை ஓடியே போச்சு, அதுக்கிட்ட சிக்காமல். இது குட்டியலியை கூட்டி போய் பொந்தில் அடைஞ்சிருச்சு. இது வினாடியில் நடந்துருச்சு. குட்டியலி கேட்டுச்சு அம்மா கிட்ட, ஏம்மா 4 மணிலேருந்து போக்கு காட்டிக்கிட்டு வேடன் வந்த உடனே திறந்து விட்ட? அப்போ சொல்லிச்சான் அம்மா எலி, தவறு எனக்கும் பூனைக்கும் தான் அக்ரிமெண்ட்டு. நீ வேற கொழு கொழுன்னு இருக்கிற, அது காலையிலேருந்து பசியாக இருக்குது. நான் பூனை என் நண்பன் அவனையும் காப்பாற்ற வேண்டும், நீ என் தலைமுறை உன்னையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் சரியான நேரத்திற்கு நான் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இது உனக்கு புரியாது, வா போலான்னுச்சு. அந்த மாதிரி அந்த தாய் எலியுடன் நாங்கள் எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறோம். என் தமிழால் அண்ணாவே உன்னை நான் வாழ்த்துகிறேன். நீ இன்னும் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்வாய். இன்னும் இன்னும் உன்னுடைய புகழும் உன்னுடைய பெருமையும் இந்த மண்ணிலே நிலைக்கும். உன் தேக ஆரோக்கியமும் உன் மன வலிமையும் உன் புத்தி கூர்மையும் எங்களை வழிபட வைக்கும், எங்களை வழிநடத்தும். நீ பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.